மாண்டஸ் புயலானது இன்று இரவு மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கோவளம் கடற்கரையின் தற்போதைய நிலவரம் குறித்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன். செல்வசூரியன், தற்போது கோவளம் பகுதியில் இருக்கீங்க, கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்போடு இருக்கு, தற்போதைய நிலவரம் அங்கே எப்படி இருக்கு? வணக்கம் பூர்ணிமா. மாண்டஸ் புயலானது தற்போது தனது கோர முகத்தை காட்ட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடலில் 270 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாண்டஸ் புயலானது நிலை கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக தற்போது கோவளம் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமானது மிகுந்த அளவில் இருக்கிறது. குறிப்பாக 13 கிலோமீட்டர் வேகத்தில் கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய மாண்டஸ் புயல் காரணமாக கோவளம் கடற்கரையில் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலாக புயலானது, அதாவது அலையானது அடித்து வருகிறது. அதன் காட்சிகளை தான் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த கடல் சீற்றத்திலிருந்து படகுகளை காப்பாற்றுவதற்காக மீனவர்கள் தற்போது இந்த தடுப்புச் சுவருக்கு உள்ளாக அந்த படகுகளை எடுத்துக்கொண்டு வைத்துள்ள காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல அந்த கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டருக்கு உள்ளாக கடல் சீற்றமானது தற்போது நெருங்கி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக பார்க்கும்போது கூட கடல் சீற்றம் இந்த அளவிற்கு இல்லை. தற்போது கடற்கரைக்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கும் கடைகளுக்கு கூட தற்போது இந்த அலைகளானது அடித்து உள்ளே இருக்க பொருட்களை சேதப்படுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மாமல்லபுரம் இடையே இந்த புயலானது கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய கோவளம் பகுதிக்கு மிக அருகில் இந்த மாமல்லபுரம் பகுதி இருப்பதால் கோவளம் பகுதியில் கடல் சீற்றம் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி செல்வசூரியன்.